தந்தை மகனுக்கு உள்ள உறவை பற்றி விளக்கம் சொல்லும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். முதன்மை உள்ளவனாக இருக்கு. அதான் தந்தை மகர் காற்ற நன்றி அவையத்து முந்தியிருப்பது. கட்டோர் அவையில் அவன் மேலோங்கி இருக்க வேண்டும். கட்டோனுக்கு கட்டவனாக இருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்கிறேன், இதுக்கு மேலே எனக்கு நேரம் இல்லை. அடுத்தது தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை, எட்டாவது பாடல். தம்மின் தம்மக்கள் ஒரு அறிவுடைமை, மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிதுதான். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை, இப்போ கட்ட சிறந்த கல்வியாளனாக இருக்கிறான். சிறந்த பேச்சாளன், சிறந்த கல்வியாளன், சிறந்த பண்பாளன். சிறந்த பேச்சாளனாக இருக்கலாம், சிறந்த கல்வியாளனாக இருக்கலாம், பெரிய எல்லாமே இருக்கலாம், கவிஞனாக இருக்கலாம். சிறந்த பண்பாளன் வள்ளுவா தான் எடுத்துக்க மாட்டான். சிறந்த பேச்சாளனா? இதுக்கு முன்னே பேசினவன் என்னாச்சு? மணிக்கணக்காக பேசுவானே என்னாச்சு? அவனும் செத்து போனான். இதுக்கு முன்னே கவிஞனாக இருந்தானே என்னாச்சு? அவனும் செத்தான். இதுக்கு முன்னே சிறந்த போர் வீரனாக இருந்தாச்சுன்னா? அவனும் செத்தான்னா. எந்த மகன் தோண்டி இருக்கிறான்? ராமலிங்க சாமி போன்று தாய்மார் சாமிகள் இது போன்ற பெரிய தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய பெரியவர்கள் இருந்திருக்காங்க. அது போன்ற ஐயா போனுடைய மகன் உயர்ந்த மகன், அப்பா சிறந்த அறிவாளி. அவனை தம்மின் தம்மக்கள் அறிவுடாமை அப்படின்னா, நாம் வந்து ஒருத்தன் கல்வியிலே மிக்க சிறந்தவனாக இருக்கிறான், தன் மகனை உயர்ந்த நூல்கள் நல்ல நூல்களை சிறப்பறிவு சிறந்த அறிவுள்ளவனாக்குறான். அதுனே சிறந்த அறிவுனா புண்ணிய, அவன் தந்தை செய்த புண்ணியம் பிள்ளைக்கு வந்திருக்கு. தந்தை செய்த அருள், தந்தை செய்த புண்ணியம், புண்ணியமும் அருள் பலமும் பிள்ளைக்கு வந்திருக்கு. நீ என்ன வந்து அந்த கடைசரக்க அறிவு என்பது, அறிவு குணம் பண்பு கருணை என்பது கடைசரக்க இல்லை, பெரியோர்கள் ஆட்சி இருக்க வேண்டும். அவன் சொல்கிறான், தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணு இருக்கலாம். இது தன்னை விட தன்னுடைய கல்வியில் சேர்ந்தவன், தன்னை விட தன் மகன் பிள்ளைகள் மக்கள், இந்த இடத்த மக்கள்னு சொல்லுவான். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை, அங்கே மகன் சொன்ன ஒருமை, இங்கே பன்மை. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணு இருக்கலாம் இனிதுன்னா, தன்னுடைய மகன் சிறந்த குணப்பண்புள்ளவன், சிறந்த பண்பாளன், அறிவாளன் என்றது தனக்கு மகிழ்ச்சி இல்லை, இந்த உலக மக்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுன்னா. என்ன காரணம்? முன்னையுமே பல இடத்துல சொல்லியிருக்கான் வள்ளுவன். ஆகவே உலக மக்கள் இவனை விட அவனுக்கு அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அப்பேற்பட்ட மகனாக பெற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் பெறும்போது கடல் ஏதோ கொஞ்சம் சொல்லிட்டு போகிறோம். அடுத்தது ஒன்பதாவது பாடல், எட்டாவது பாடல் முடிஞ்சிடுச்சு. சுருக்கமாக அப்படியே அப்படியே சொல்கிறோம். ஈந்த பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கட்டதாய். ஈந்த பொழுதில் பெரிதுவக்கம், அப்போ என்ன சொல்கிறாங்க? குழந்தை இது ரெண்டு இரு காதலருக்கு, காதலர்கள் திருமணத்துக்கு பிறகு ஒரு குழந்தை பிறந்தது. வயிற்றில் கர்ப்ப காலத்தில் அந்த அசைவு, அந்த அசைவு ஒரு மகிழ்ச்சி தரும். அடே, அந்த அசைவு கர்ப்ப காலத்தில் குழந்தைகள் ஒரு அசைவு, அது ஒரு மகிழ்ச்சி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.